ஏத்தணும் இல்லையா, அதை வந்து அடுத்து பேச போறவங்க திருமதி வானதி. இப்பதான் பொன்னியின் செல்வன் கூட பேர் ரொம்ப ஃபேமஸ் பேர் இது வானதி. அவங்க ஒரு ஆர்ண்ட் இன்ஜினியரா பணிபுரிகிறாங்க. நிறைய போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, பட்டிமன்றம் எல்லாத்துலயும் பரிசு வாங்கியிருக்காங்க. பூண்ட்லயே நடத்தினே ரெண்டு மூணு பரிசு வாங்கியிருக்காங்க. நிறைய எழுதியிருக்காங்க, கம்பன் விழால பேசியிருக்காங்க. பேச்சுதான் அவங்க மூச்சு போல இருக்கு, அது நிறைய இருக்கு. நேரம் கருதி நான் படிக்கல. அந்த மாதிரி வானதி என்ன சொல்ல வராங்கன்னா, நடுவரே உறவுலாம் இல்லைங்க, நட்பு தான் அப்படின்னு பேசுறாங்க. வாங்கம்மா வந்து உங்க கருத்தை பகிர்ந்து. உள்ளம் விரும்பும் தீபாவளி வந்தது, ஊரெல்லாம் திருவிழாவாய் ஆனது. வாசலில் தீபங்கள் ஒளிர, வாழ்வில் துன்பங்கள் தீர, வண்ண கோலங்கள் நாம் விட, அதில் வண்ணங்கள் பலர் தீட்ட. மழலைகள் குஞ்ச, மனமோ அதில் மிஞ்ச, விருந்துகள் படைக்க அதை விரும்பி வந்தவர்கள் ருசிக்க. கையில் மத்தாப்பு சுழல, மனதில் மகிழ்ச்சி தவழ, புத்தாடையோடு புன்னகைக்க, பலகாரங்களோடு பரிசளிக்க, நண்பர்கள் வர வாழ்த்துக்கள் தர, ஒரு நாள் போதவில்லை இந்த பண்டிகையை கொண்டாட என்று சொல்லி இங்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மற்றும் என் அன்பு வணக்கங்கள். நடுவரவர்களே, முதல்ல நம்ம லக்ஷ்மி அக்கா வந்தாங்க. வந்து முதியவர்கள்லாம் வந்து போன்லதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அவங்க இந்த ட்ரெண்ட்லயே இல்ல, முதியவர்கள் தான் இப்ப ட்ரெண்ட்லயே இருக்காங்க. பேஸ்புக்ல ஸ்டோரி போடுறாங்க, இன்ஸ்டால போஸ்ட் போடுறாங்க, யூடியூப்ல உணவே மருந்துன்னு சேனல் ஆரம்பிச்சு ஊருக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை விட இப்ப முதியவர்கள் தான் ட்ரெண்ட்ல இருக்காங்க. அதை மறந்துட்டு அவங்க வீட்லயே இருக்காங்க, கொண்டாட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து முறுக்கு புழிஞ்சு கொடுத்தாங்களாம், அதுக்கப்புறம் குலோப் ஜாமுன் செஞ்சாங்களாம். இப்ப யாரு உட்காந்து முறுக்கு புழியறா? எல்லாம் மூணு பேக்கெட் $10 வாங்கிட்டு வந்து எல்லார்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க இன்னும் முறுக்கு புழியறதுலயே இருக்காங்க. அடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, சீன புத்தாண்டுல வந்து அவங்க வந்து ஒரு ஹம்பா கொடுக்குறாங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு வந்து கொடுக்கறது யாரு? நண்பர்கள் தானே. அப்ப நண்பர்கள் கொடுத்தானே அவங்க லிங்க்ல இருக்காங்க. அடுத்து நம்ம ரம்யா அக்கா வந்தாங்க, ரொம்ப அருமையா பேசினாங்க. நடுவர்களே அவங்க வந்து கூட்டை பத்தி பேச வந்தாங்களா, இல்ல குடும்ப உறவை பத்தி பேச வந்தாங்களான்னே தெரியல. ஆரம்பத்துல வந்து கூட்டை பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே, எனக்கு ரம்யா அக்கா கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வந்தவங்க எங்க அணிக்காக பேசிட்டு போயிருக்காங்க. அத நினைச்சாதான் ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எதுக்கு அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ? ஆமா, ஏன்னா எங்க அணிக்காக பேசிட்டு போனாங்களா, அந்த நன்றி எப்படியாவது காட்டணும்ல, அதுக்குதான் இந்த வகையில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. காலையில அம்மாக்கு போன் அடிப்போம், அப்பாக்கு போன் அடிப்போம். அப்ப என்ன அர்த்தம்? குடும்ப உறவுகளோட கொண்டாடல, போன் அடிச்சுதான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இப்ப தலைப்பு என்ன? யார் கூட கொண்டாடுறீங்க? நண்பர் கூட கொண்டாடுறீங்களா, குடும்ப உறவு கூட கொண்டாடுறீங்களா? அவங்க சொன்னது என்ன? அம்மாக்கு போன் அடிக்கிறோம், அப்பாக்கு போன் அடிக்கிறோம், முதல்ல அவங்க கிட்டதானே வாழ்த்து வாங்குறோன்றாங்க. சோ அப்ப அவங்களுக்கே தெரியுது, நம்ம நண்பர்கள் கூட தான் கொண்டாடிட்டு இருக்கோம், குடும்ப உறவு கிட்ட போன்லதான் பேசிட்டு இருக்கோம். அடுத்து அவங்க சொன்னாங்க, வெளிநாட்டுல பிளைட் டிக்கெட் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்கு. சோ பண்டிகைக்கு ஊருக்கு போறத பத்தி குடும்பத்தோட கொண்டாடுறத பத்தி பேசினாங்க. சரி, குடும்பத்தோட கொண்டாடணும்னா எத்தனை தடங்களை தாண்டி போகணும் தெரியுமா? இங்க இருந்து முதல்ல அலுவலகத்துல லீவு கேட்கணும், அதுக்கு சமீபத்துல லீவு எடுக்காம இருக்கணும், கரண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்க கூடாது, அப்படியே இருந்தாலும் நம்ம ஊருக்கு போற நேரமா பார்த்து நம்ம கிளைண்ட்டும் வரக்கூடாது, பசங்களுக்கு பரிச்சை இருக்க கூடாது, அப்படியே இல்லைனாலும் எந்த ஸ்பெஷல் கிளாஸையும் சேர்த்துருக்க கூடாது. இத்தனை தடங்களையும் தாண்டி எத்தனை பேரு எத்தனை பண்டிகைகளுக்கு ஊருக்கு போயிட முடியும் சொல்லுங்க. இப்போ எதிரணி மூணு பேர் பேசினாங்க, அவங்களே எத்தனை பேர் ஊர்ல போய் கொண்டாடிட்டு வந்தாங்கன்னு கேளுங்க. இந்த தீபாவளிய வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா இன்றைய கட்ட வாழ்க்கைக்கு பெரும்பாலும் எல்லா பண்டிகையும் நண்பர் கூட தான் கொண்டாடிட்டு இருக்கோம். புத்தாண்டுல தொடங்கி போன மாசம் போன நவராத்திரி கோடு வரைக்கும் நண்பர்களோட தான் கொண்டாடிட்டு இருக்கோம். நடுவர்களே, நாங்க உறவு கூட கொண்டாட கூடாதுன்றது எங்க நோக்கம் இல்ல, அந்த சூழல் இல்லைன்றதா எங்க கருத்து, அதை புரிஞ்சிக்க மாட்டிருக்காங்க. அடுத்து இப்ப போன தீபாவளி பண்டிகை எப்படி போச்சுன்னு ஒரு சின்ன கவிதை மூலம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். காலை எழுந்தவுடன் கையில் ஆப்ப வடகரியோடு அம்மா வாழ்த்து கூறினார், பையில் பட்டாசோடு அப்பா வாழ்த்தினார், வாழ்க வளமுடன் என்று வாயார தாத்தா பாட்டி வாழ்த்தினார், அண்ணன் அண்ணியோடு வாழ்த்தினான், அத்தை அதிரசம் சுட்டுக்கொண்டே வாழ்த்தினார், சித்தி சிரித்துக்கொண்டே வாழ்த்தினார், மாமா மனம் விட்டு பேசியவுடன் வாழ்த்தினார். இப்படியெல்லாம் வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்க வாசலில் ஒரு மணி அடித்தது. அந்த ஓசையை கேட்டு போய் பார்த்தால் பலகாரங்களோடு நண்பர்கள். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன், வாழ்த்திய உறவெல்லாம் வாட்ஸ்அப்பிலே, பழகிய நண்பர்கள் தான் பக்கத்திலே என் இல்லத்திலே என்று. அதை நடுவர் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, உறவை வாட்டர் இல்லாம கூட இருக்கலாம், வாட்ஸ்அப் இல்லாம இருக்க முடியாதுன்னு. அதே மாதிரிதான் இந்த காலகட்டத்துல உறவே வாட்ஸ்அப் ஆயிடுச்சு, வாட்ஸ்அப் இல்லைன்னா உறவே இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ படிக்கிற பசங்களை எடுத்துக்கோங்க, பள்ளி முடிச்சுட்டு பட்ட படிப்புக்கு எந்த நாட்டுக்கு போய் படிக்கலான்னு தான் யோசிக்கிறாங்க.
உள்ளூர்ல பல யூனிவர்சிட்டி இருந்தும் உலகத்துல இருக்க டாப் யூனிவர்சிட்டியில படிக்க வைக்கணும்னா பெத்தவங்களும் நினைக்கிறாங்க. அப்படி படிக்க போன பசங்க ஒரு ஒரு பண்டிகைக்கும் வந்து குடும்ப உறவுகளோட கொண்டாடிட்டு இருக்க முடியுமா? பண்டிகைன்னு வந்தா பக்கத்துல இருக்க நண்பர்களோட தான் மத்தாப்பு கொளுத்திட்டு மனசுக்கு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு மறுநாள் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்காங்கன்றதான் நிதர்சனம். அதை விட்டுட்டு பண்டிகைக்கு உறவை பார்க்க வர பலகாரத்துக்கு ஊருக்கு போறேன்னு சொன்னா பரிச்சை என்ன ஆகுது? அவங்க செமஸ்டர் லீவுக்கு வர நாள வேணா இவங்க குடும்பத்தோட கொண்டாடலாமே தவிர சிறப்பான பண்டிகையை இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட கொண்டாட முடியாதுன்றதுதான் உண்மை. இப்ப ஒரு குடும்பத்தையே எடுத்துக்கோங்களேன், அண்ணன் அமெரிக்கால, தம்பி துபாயில, அக்கா கனடால, தங்கச்சி டாஸ்மேனியான, இப்படி தனித்தனியா தானே இருக்காங்க. அதுலயும் அவங்க அப்பா அம்மா நிலைமை யோசிச்சு பாருங்க, பொங்கலுக்கு அமெரிக்கா, தீபாவளிக்கு துபாய், கிறிஸ்துமஸ்க்கு கனடான்னு இப்படி மாத்தி மாத்தி தானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் போக முடியாத பெற்றோர்களுக்கு உறவாய் உணவோடு வருவான் உற்ற நண்பன். அப்படிப்பட்ட பாலிய நண்பரோட தான் பலகாரத்தை சாப்பிட்டு பட்டிமன்றம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த காலத்துல. இன்றைய காலகட்டத்துல இப்படி அவங்க தனித்தனியா இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றதுனால வேணா பண்டிகையா கொண்டாடலாமே தவிர இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்டிகையை கொண்டாட முடியலன்றதுதான் உண்மை. இப்படி குரூப்பா இல்லாதனால தானே வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம் எல்லாம் ஃபேமிலி குரூப்னே ஒண்ணு வச்சிருக்கோம். அந்தந்த நாட்டுல இருக்கவங்க அவங்களுடைய நண்பர்களோட தான் மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு வர்றாங்க. இதுதான் இந்த காலத்தோட நடைமுறை யதார்த்தம் நடுவர்களே. இப்ப குடும்பத்தை கொண்டாடுறவங்க வந்து நம்ம எப்படின்னா ஒரு ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாமே. ஒண்ணு வந்து குடும்பத்தோட கொண்டாடுறவங்க, இன்னொன்னு வெளிநாடுகள்ல வந்து வேலை செய்யறவங்க கொண்டாடுற பண்டிகை. இப்ப இந்த காலத்து குடும்பத்தோட கொண்டாடுறவங்க கூட எப்படி கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? காலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணா பிரைட்டா நண்பர்கள் அவங்க குடும்பத்தோட வர்றாங்க. அப்பதான் வீடே களை கட்டுது. குழந்தைங்க அங்கேயும் இங்கேயும் குதிக்க, அவங்க அல்வா எடுக்க இவங்க அதிர்ஷ்டம் எடுக்க, அவங்க லட்டு எடுக்க அதை வைக்க இவங்க தட்டு கொடுக்க, கையில மருதாணி, வாசல்ல ரங்கோலி, வாயில தேங்காய் பொலின்னு எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட இருக்கிறவங்க நண்பர்களுடைய குடும்பத்தோட சேர்ந்துதான் குதூகலமா அமர்க்களமா அமர்க்கல தீபாவளியா கொண்டாடிட்டுறாங்க. ஏன் நம்ம ரம்யாக்காவே அப்படித்தானே கொண்டாடினாங்க? செஞ்ச பலகாரத்துல யாரு கொடுத்தாங்க? நண்பருக்கு தானே கொடுத்தாங்க. அப்ப பலகாரம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நண்பர்கள் வேணும், பட்டிமன்றம் பேசுறது மட்டும் குடும்ப உருவா? இது நியாயமா நீங்களே கேட்டு சொல்லுங்க நடுவர்களே. அடுத்து குடும்பத்தை விட்டு வெளிநாடுகள்ல வந்து வேலை செய்யறவங்க கொண்டாடுற பண்டிகை. பல பேருக்கு பண்டிகை அன்னைக்கு வேலை செஞ்சா ரெட்டிப்பு சம்பளம், எத்தனையோ பேருக்கு விடுமுறை கிடைக்காமலும் இருக்கும். தலை தீபாவளிக்கே குடும்பத்தோட கொண்டாட முடியாத எத்தனை தம்பதியர்கள் இருக்காங்க தெரியுமா? நம்ம கைபேசியில டிரான்ஸ்ஃபர்னு ஒரு தட்டு தட்டினா பணம் வேகமா போயிடும். நம்ம அனுப்புற பணம் நம்ம பிடிச்சவங்க கிட்ட வேகமா போய் சேர்ந்துரும். ஆனா நம்ம போக முடியலே நீங்க நம்ம மனசு சோர்ந்துரும். அவங்களோட பண்டிகை எப்படி இருக்கும் சொல்லுங்க? காலையில எழுந்து வீடியோ கால்ல வீட்டுல இருக்கவங்க கூட வாழ்ந்துட்டு போக முடியல பார்க்க முடியல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போனை வச்ச உடனே இவங்கெல்லாம் இல்லாத ஒரு பண்டிகை ஒரு பண்டிகையான்னு தோணும். அப்பதான் நண்பர்கள் வருவாங்க. கவலைப்படாத, இன்னும் ஒரு மாசத்துல கிறிஸ்துமஸ் நியூ இயரும் ஒன்னா வருது, அப்ப ஊருக்கு போய் ரொம்ப நாள் இருக்கலாம்னு ஆறுதல் சொல்லுவாங்க. இன்னைக்கு குக் பண்ண வேணாம், படத்துக்கு புக் பண்ணிருக்கேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி பண்டிகை நண்பர்களோட கொண்டாடுற பண்டிகை பண்டிகை நாள் மட்டும் இல்ல, பிறக்கும் ஒவ்வொரு நாளையும் கொண்டாட்டமாக்குவது அவர்களுக்கு நண்பர்கள் தான் நடுவர்களே. ஏன் விண்ணில் ஏவப்பட்ட ஜேம்ஸ் டெலிஸ்கோப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதன் மூலம் நம்ம எவ்வளவு அதிசயங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு பின்னால் வேலை செய்த விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் பல பணியாளர்கள் பண்டிகைக்கு வீட்டுக்கு போயிருந்தா விண்ணில் இந்த அதிசயத்தை பார்த்திருக்க முடியுமா? இன்றைய காலகட்டத்துல இப்படிதான் விஞ்ஞானம், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், விளையாட்டு, விவசாயம் என பல துறைகளில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். உறவுகளை விட்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் ஆசைதான், பண்டிகை என்று ஆறுயிராய் வளர்த்த அம்மாவின் கையால் செய்த பலகாரத்தில் பசியார அள்ளும் பகலும் அயராது உழைத்து ஆளாக்கிய அப்பாவுடன் பண்டிகை நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் காண, ஆனந்தமாய் அடித்து விளையாடிய உடன்பிறப்புகளோடு ஊசி வெடிகளை கொளுத்தி போட, அன்பு கணவரோடு அருகில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல ஆசை மனைவியோடு பண்டிகை அன்று வெளிவந்த படத்தை பார்க்க, பையனுடன் பட்டாசு வெடிக்க பெண்ணின் பட்டாடையை பார்த்து கூறிப்படைய, கொண்ட உறவுகளோடு பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட ஆசைதான். இவை அனைத்திற்கும் ஆசைதான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இவர்களில் யாரோ ஒருவர் அருகில் இல்லாமல் தானே பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கனவுகளுக்காகவும் கடமைகளுக்காகவும் உறவுகளை காண முடியாத தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி உறவுகளை விட்டு உருகி கொண்டிருக்கும் பலரின் உணர்வுகளுக்கு உயிர் கொடுப்பது யார்? உற்ற நண்பனே. ஆம், பாரெங்கும் பிரிந்து கிடக்கும் நமக்கு நம் பண்டிகையை கொண்டாட்டமாக்குவதும் நம் பக்கத்தில் இருந்து கொண்டாடுவதும் நண்பர்களே என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். இறுதியாக ஒரு சிறு உண்மையை சொல்லி முடிக்கிறேன். எங்கிருந்தாலும் உறவுகள் நம் இதய துடிப்பு போல நமக்காகத்தான் துடித்து கொண்டே இருக்கும். துயரங்கள் எல்லாம் பறந்து போகட்டும். தொலைவில் இருப்போரை தொலைக்காமல் இருப்போம். அருகில் இருப்போருடன் அன்பாயிருப்போம். என்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. வானதி வந்து ரொம்ப சிறப்பா அருவி மாதிரி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்டார்டிங்லேயே தமிழ் அருவியை கொட்டினாங்க, இடையில தீபாவளி கவிதை சொன்னாங்க,
ஒரே ரைமிங், பிரைட்டு, லைட்டு, குக்கு, புக்குன்னு என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையுமே அவங்க ஒரு ரம்யமாக பேசினாங்க.